குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வாழ்ந்த இடம் எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்களேன். அப்பா வண்டி இந்த கடையிலே நிறுத்துங்கப்பா. இங்கே சர்க்குரு போட்டோ போட்டிருக்கு பாருங்கப்பா. சர்க்குரு முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு சித்தர் போகர் அவதாரமாக வந்து இந்த உலகத்தவே ஆள்றாருமா, இதுதான் உண்மை. நிலவோடு உறவாடும் மேகங்களே, மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களேன். நிலவோடு உறவாடும் மேகங்களே, மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களேன். வீணையில் விளையாடும் ராகங்களே, பிணை தீர்க்கும் கணக்கண் புகழ் பாடுங்களேன். பார்க்கடல் பூத்த பவள தோட்டங்களே, பழனி பழ தோட்ட பகவான் புகழ் பாடுங்களேன். நிலவோடு உறவாடும் மேகங்களே, மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களேன். மகா சத்குரு ஐயாகிட்ட போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் குடும்பத்தோட சந்திச்சு ஆசீர்வாதம் பெற்று வந்தோம். அப்ப நிகழ்ந்த நிகழ்ச்சி தான் இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுக்குது. சர்க்குரையாவை பாக்குறக்கு பெரிய பெரிய அரசியல்வாதி வருவாங்க, பணக்காரர் வருவாங்க. அவரோட எண்ணம் நல்ல ஏழைகள், நல்ல மனசுள்ளவரை மட்டும் பார்ப்பாரு. கெட்டெண்ணம் பிடிச்சவங்களை அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. ஐயா இங்கே போயிருவாரு. சாமி கேக்கும் மோகன் தோட்ட இளநீர் சாமி, இந்த பூமி காக்கும் கணக்கன் பட்டி பழனிச்சாமி. கணக்கன் பட்டி குருவே சரணம், அருளை கொட்டி தரவே வரணும். சன்மார்க்க வழி நடத்தும் சமத்துவமே, நீ பார்க்க கடை தேரும் ஜீவன்களே. மாதம் ஒரு ஜீவாமிர்தம் கொடுக்கின்ற பொக்கிஷமே, நாளும் முந்தன் நாமம் சொல்லி வாழ்கின்றோம் குருநாதனே. இடும்பன்மலை மண்ணில் ஒரு ஆதி என வந்தாயே, கணக்கண்பதி தன்னில் ஒரு ஜோதி என எழுந்தாயே. கணக்கண்பட்டி குருவே சரணம், அருளை கொட்டி தரவே வரணும். நிலவோடு உறவாடும் மேகங்களே, மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களே. ஒருத்தன் வருவான், இந்த கர்மத்திலையும் இருப்பான், இந்த கர்மத்திலையும் இருப்பான். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சர்க்குரு அப்பா
அவர் கணக்கை வந்து கணிச்சு வச்சிருவாரு. கர்மாவை ஒழிக்க வந்தவர் தான் நம்ம சர்க்குரு பகவான். அவர் சொன்னது 100% உண்மைங்க. பகவான் மூட்டைசாமியோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் ரொம்ப கிடைச்சது. எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது ஐயாவால தான். ஐயாக்கு பட்டாம்பூச்சினா கொல்ல பிரியும். மக்கள் பாவங்களை போக்க அவர் அழுக்கு மூட்டையே சுமந்தவர். ஐயா அந்த கோம்பக்காட்டுல நடக்கிறதுக்கு இந்த மண்ணே புண்ணியம் செஞ்சிருக்கணும். அங்க இருக்கு பாருங்க கடை. எப்பா பூஜைக்கு ரெண்டு இளநீ வெட்டுப்பா. கணக்கம் வெட்டி போறதே தெய்வ செயல்தா. அவர் அழைப்பு இல்லாம நம்ம ஒண்ணு சேர முடியுமா? எல்லாமே சர்க்கருடைய செயல்தான். எத்தனையோ சித்தர்கள் முக்தி அடைஞ்சு உடம்ப 9 பிரிச்சு நவகண்ட யோகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நம்ம சர்க்குரு பகவான் ஜீவமுக்தியா காட்சி அளித்து 5 அப்புறம் உசுரோடு எழுந்து வந்தார். அதுதான் புதிய வரலாறு. நம்ம சாமி கல்வினா எவ்வளவு முக்கியம்னு அறிஞ்சவர். படிப்பு இல்லைன்னா ஆஸ்தி அந்தஸ்தம் எதுக்குடா சாமின்னு சொல்லுவாரு. பலரோட கரும கருணைய ஆராய்ஞ்சு பாப்பாரு. அவர் குழந்த மாதிரி சிரிப்பாரு. அவர் ஒரு சத்திய புருஷர். அவர் ஒரு தர்ம சிந்தனையாளர். அவர் ஒரு கொடை வள்ளல். அருள் வழங்கும் முருகப்பெருமானாக வாழ்ந்தவர். பழனியிலே பழம் பொருளாயிருக்கின்றார். பச்சை நிறம் கொண்டு பக்தன் கூரை தீர்க்கின்றார். கணக்கன்பட்டி குருவே சரணம், அருளை கொட்டி தரவே வரணும். நினைப்பவர் மனந்தனில் நீங்காமல் இருக்கின்றார். இரு கண்ணின் இமை போல் என்றும் நம்மை காக்கின்றார். பாடுகின்ற உள்ளம் யாவும் நாடுகின்ற பரம் பொருளே, தேடுகின்ற கண்ணின் ஒளியாய் தென்படும் வழிபாடே. ஏறுமுகம் ஏற்றிவிடும் ஆறுமுகன் அருள் வாங்கி, மூட்டை சுவாமி நாமம் கொண்டாய் புவிதன்னில் குருவாகி. கணக்கன்பட்டி குருவே சரணம், அருளை கொட்டி தரவே வரணும். நிலவோடு உறவாடும் மேகங்களே, மரகத மலர் மீது நீர் தூவியாடுங்களே. நிலவோடு உறவாடும் மேகங்களே, மரகத மலர் மீது நீர் தூவியாடுங்களே. வீணையில் விளையாடும் ராகங்களே, பிணை தீர்க்கும் கணக்கன் புகழ் பாடுங்களே. பார்க்கடல் பூத்த பவள தோட்டங்களே, பழனி பழ தோட்ட பகவான் புகழ் பாடுங்களே. நிலவோடு உறவாடும் மேகங்களே, மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களே.
அன்னைக்கு ஒரு பணக்காரர் சர்க்குருவை பார்க்க போயிருந்தாரு. அங்க என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் ரெண்டு கையில உழைச்சி ஒரு கையில சாப்பிட சொன்னா கேட்க மாட்டேங்களாடா. போய் பொழப்ப பாரு, மாரிம்மா வருவா. ஏடா பாவத்தில் பண்ணிட்டு வந்து எதுக்காக நிக்கிறியா? எனக்கு தெரியாது நினைச்சிட்டியாடா? போற கிழக்கால உங்க எனக்கு நான் பாத்துக்கிறேன். போய் வேலையை பாரு, போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு தான் சேர்த்திட்டான். அந்த கல்லல அப்படியே போட்டு போடா. சாமி ஏன் திட்டுறாரு? இவர் கல்லு மாதிரி நிக்கிறாரு. சாமி உங்களதான் திட்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த பக்கமா போய் நில்லுங்களே. உங்களால நாங்க வந்த காரியமும் கெட்டு போகுது. சர்க்குருய்யா என்னை எவ்வளவு வேணா திட்டட்டும், அப்படியாவது என் பாவம் தீரட்டும். போ போ போட. கோம்பு காட்டுக்கு வந்தா கரை இல்லாம வரணும். போ போ, போய் கிணத்த விட்டு. போட்டோ எடுத்தாலோ விளம்பரம் பண்ணாலோ அவருக்கு பிடிக்காது. அவரை வேண்டிக்கிட்டு பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பண்ற வேலை தான் இது. ஆனாலும் ஐயாக்கு அது பிடிக்காது. சிறப்பா பண்றாங்கன்னா அவருடைய அற்புதத்தால தான். மண்ணாளும் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா மண்ணாளும் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா மயிலோன் மறுவடிவே மதிரூபம் நீதானையா குரு சரணம் சரணம் கணக்கன் பதி குரு சரணம் மண் காக்கும் திருவடிவே ஒளி தீபம் நீதானையா நினைச்ச உடன் நெஞ்சுக்குள்ள நிக்கிறியே நீங்காம நினைச்ச உடன் நெஞ்சுக்குள்ள நிக்கிறியே நீங்காம உன்ன வணங்குறமே கண்ணு ரெண்டும் தூங்காம தடுமாற்றம் தடமாற்றம் நீக்கி சமநிலை தருவன் உந்தன் புகழ் பாட குரல் எடுத்தேன் நான் சதா சிவமே அது உந்தன் அருள் வேண்டி நான் பாடும் மகா பதமே அது உந்தன் அருள் வேண்டி நான் பாடும் மகா பதமே மண்ணாளும் மகராசா கணக்கம்பட்டி கைலாசா பொன்னடியில் நான் கிடக்கும் என்னை பாராதோ உன் கண்கள் லேசா ஏன் கண்ணத்தில கண்ணீரு தேங்கியது குளமாக எண்ணத்தில நீ நினைச்சா என் வாழ்வு வளமாகும் உன் முகமோ நூறு முகம் நூறு முகம் ஒளி வீசும் ஆறு முகம் உன் இருவினியால் பார்த்தாலே இருள் நீங்கி போகும் ஐயா மண்ணாளும் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா மண்ணாளும் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா கடை வச்சிருக்கிற பூசாரி சொன்னதை கேட்டீங்கல்ல, அதான் நம்ம சர்க்குரு நடத்திய சித்தாடல். அவர் நம்பினவங்களை என்னைக்கும் கைவிட்டதில்ல. எத்தனையோ பேருடைய கர்மா வினைய போக்குனவர் என்னுடைய கர்மா வினைய போக்குவார்ன்ற நம்பிக்கையோட எனக்கு காட்சி அளித்தாரு. அன்னைக்கு வைத்தவழின்னு வந்த பொண்ணு வா மாரிமா வா வா கத்திரிக்காய் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சாம வந்துட்டியா? சாமி வணக்கம். சாமி என் வயித்துல நீர் கட்டி இருக்கு சாமி. எங்கெங்கயோ போய் பார்த்த சாமி. எல்லா பெரிய பெரிய டாக்டரையும் போய் பார்த்துட்ட சாமி. குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சாமி. நீங்க தான் சாமி காப்பாத்தணும். இங்க வந்தப்பவே அந்த கட்டி காணாம போச்சு. போ, எல்லா கணக்கையும் மூட்டையில சேர்த்துட்டேன். எல்லாம் போங்க. கணக்கம்பட்டி வரவனுக்கு கரை படியாது. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. போ மாதிரிமா, போ மாதிரிமா, நான் பாத்துக்கிறேன். போ மாதிரிமா.
டீ கடை வச்சிருக்கிற பூசாரி சொன்னதை கேட்டீங்கல்ல, அதான் நம்ம சர்க்கூர் நடத்திய சித்தாடன். சாமி பெண்களை மாரியம்மான்னு தான் கூப்பிடுவாரு. சர்க்குரு பெண்களை தெய்வமான காக்கையெல்லாம் பறக்குது. என்னமோ நடக்க போகுது, சரி இருங்க பார்க்கலாம். ஏடா கூட்டமா வந்திருக்கிறீங்க, என்னைக்கு வர மாட்டீங்க? மாரியம்மா மேல பாரு. சரி சரி மாரியம்மா, அந்த விபதி எடுத்துட்டு வா மாரியம்மா. கைகள்லாம் பூசு, ஒரு விஷயம் சொல்ல போறேன், நல்லா பூசு. இங்க பூசு, இங்க முழங்காலுக்கு மேல பூசு, இந்த கையெல்லாம் பூசு. தெரியாம பண்ணிட்டேன் சரியாயிரும். விபதி வாங்கிட்டு போவ கணக்கெல்லாம் கலைஞ்சு போச்சு போ. அப்படிதான் பூசாரி சோசியரை பார்க்க போனாரு. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? இதுதான் சாமியோட தோட்டம்ங்க, வாங்க போலாம். ஆ வாங்க 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 வாங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. இவர் மலைக்கோவில் பூசாரிங்க. ஆ வணக்கங்க. வணக்கம். உங்ககிட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு வந்திருக்கிறாருங்க. அங்க மலையில இருக்கிற அன்னபூர்ணி அம்மாவுக்கு பூஜை பண்ணிட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தனுங்க. என்னுடைய ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கணும். நீங்க ஒரு டைம் கோம்பக்காடும் கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்கும் போயிட்டு வாங்க, அப்புறம் வந்து நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். அந்த போகர் சமாதியில் இல்லாத இங்க இருக்க போகுது. நீங்க அப்படியெல்லாம் நினைக்கூடாது. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மகிமையும் உண்டு. அப்படின்னா 18 சித்திரங்கள் எதுக்கு இருக்கணும்? அப்போ வரேன் சார். வரேன் வரேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பூசாரியோ ஜோசியகாரோ 4 மாசம் கழிச்சு சந்திச்சாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சாமி. என்னால கோம்பக்காட்டுக்கு போகவே முடியல, ஒரே தடங்களாவே இருக்கு. டெஸ்ட் டூப் பேபிக்காக 8 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் ஒரு பலனும் இல்லை. என் ஜாதகத்திலேயாவது ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. வாய்ப்பு குறைவாகவே இருக்குது. உங்கள் தெய்வ வழிபாட்டினால ஏதாவது நல்லது நடக்கலாம். மறுபடியும் செலவு செய்யணுமா? எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை. ஒரே ஒரு முறை கோம்பக்காட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க. குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இதுதான் உங்களுக்கு வழி, போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன, ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தாரு. ஏய் எந்தரா, ஏடா தூங்கிட்டு இருக்கா? நம்பிக்கையில் வாங்க. எந்தரா இந்தாரா பழம். ஏடா என்ன நம்ப மாட்டியா? ஆ இந்தாரா இதை வச்சுக்கடா, உங்கள் கணக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. போடா, நம்பி வரவன் எல்லா பாவ கணக்கையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 கையில் உழைச்சி 1 கையில் சாப்பிடுங்கடா சாமி. சர்க்குரு தான் கனவுல வந்தது. சர்க்குரு தான் இது. நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் சாமி? வணக்கம். வணக்கம். எனக்கு சர்க்குரு பகவான் ஐயா வந்து கனவுல ஒரு மாம்பழம் கொடுக்கற மாதிரி கனவு வந்துச்சு. என்ன பண்றதுனே தெரியல, அதுக்கு தான் உங்களை பார்த்து என்னன்னு கேட்டு போலான்னு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். சர்க்குரு ஐயா உங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துட்டார். ஆஹா அற்புதம். சர்க்குருவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. அப்புறம் என்ன, அவர் மனைவி இயற்கையாகவே கர்ப்பம் தரிச்சாங்க. அழகான ஆண் குழந்தை பிறந்தது. எல்லாம் அந்த சர்க்குருவோட மகிமை.
இதுலயும் கோமக்காட்டுலயும் உட்காந்து ஐயா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த கோமக்காட்டில் ஐயா 14 வருஷம் இருந்திருக்காரு. இந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம். சர்க்குரு ஒருவருடைய பாவத்தை போக்க என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அன்னைக்கு கோமக்காட்டில் நடந்தது என்னன்னு தெரியுமா? சொன்னா நம்பவே மாட்டீங்க. கிணத்து மேட்டில் ஒருத்தன் படுத்துருப்பான், போனை எழுப்பிடு, சீக்கிரம் எழுப்பிடு. இந்த குச்சி நாகராஜன் கோபத்தில் இருக்கிறான், போய் எழுப்பிடு, போ போ சீக்கிரம் போ. பாம்பு ஒரு பக்தனை ஆக்ரோஷத்துல தீண்ட பார்த்துச்சு, என்னது பாம்பா? இன்னொரு பக்தனை விட்டு அவர் காப்பாத்தினாரு. கிணத்து மேட்டில் படுத்திருந்தவன் பக்கத்துல பாம்பு இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அதான் நம்ம மூட்டை சாமிகள். இது மட்டுமா, இன்னும் அவருடைய அற்புதங்களை சொல்லிட்டே போலாம். வா சாமி, நம்ம நாள் ஆளை காணோம். தோட்டத்தில் நிறைய தண்ணி பாய்ச்சறியா, நிறைய காய்ச்சி தருவாங்களே. கோம்பக்காடு மண்ணு உன்னை விடாது. ஐயா, 18 சித்தருடைய எல்லா ரூபங்களையும் நீங்கள் காட்டிட்டீங்க ஐயா. எங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாத நிகழ்ச்சியெல்லாம் அபூர்வமாக எங்களுக்கு காட்டிட்டீங்க ஐயா. தீராத பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறீங்களே சாமி. அதுதான் நான் இந்த கலியுகத்தில் நான் கண்கண்ட தெய்வமாக வணங்கக்கூடிய நீங்கள் தான் சாமி. எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். பௌர்ணமி, அமாவாசை, புனப்பூசம், இந்த நாளெல்லாம் கோம்பக்காட்டுக்கு வந்துடணும். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சன்னதியில் கோடி சனோ உன் மடியில் கூடுதையா, நின்னடியில் பாடி மனம் நிம்மதியில் ஆடுதையா. உருகாதா பொன் மனசு ஏனலையானச்சு, உருகாதா பொன் மனசு ஏனலையதானச்சு, பாவம் செஞ்ச பாவிக்கெல்லாம் இன்பத்தையே ஊட்டி வச்ச, உதவி செஞ்ச ஆவிக்கெல்லாம் துன்பத்தையே கூட்டி வச்ச, மோகன் தோட்ட முத்தினமே சிவன் தோட்ட சித்திரமே, குருவருளே திருவருளே பரம்பொருளே காத்தருளே, குருவருளே திருவருளே பரம்பொருளே காத்தருளே. மண்ணாளும் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா, மண்ணாளும் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா.
மயிலோன் மறுவடிவே மதிரூபம் நீதானையா. மண் காக்கும் திருவடிவே ஒளி தீபம் நீதானையா. நினைச்ச உடன் நெஞ்சுக்குள்ள நிக்கிறியே நீங்காம, நினைச்ச உடன் நெஞ்சுக்குள்ள நிக்கிறியே நீங்காம. உன்னை வணங்குறமே கண்ணு ரெண்டும் தூங்காம. தடுமாற்றம் தடமாற்றம் நீக்கி சம நிலை தருவன் உந்தல் புகழ் பாட குரல் எடுத்தேன் நான் சதா சிவமே. அது உந்தன் அருள் வேண்டி நான் பாடும் மகா பதமே. அது உந்தன் அருள் வேண்டி நான் பாடும் மகா பதமே. மண்ணாளும் மகராசா கணக்கம்பட்டி கைலாசா பொன்னடியில் நான் கிடக்கும் என பாராதோ உன் கண்கள் லேசா. ஏன் கண்ணத்தில கண்ணீரு தேங்கியது குளமாக, எண்ணத்தில நீ நினைச்சா என் வாழ்வு வளமாகும். உன்முகமோ நூறு முகம், உன்முகமோ நூறு முகம் ஒளி வீசும் ஆறு முகம். உன் இருவினியால் பார்த்தாலே இருள் நீங்கி போகும் ஐயா. மண்ணாளும் மகராசா கணக்கன்பட்டி கைலாசா மண்ணாளும் மகராசா கணக்கன்பட்டி கைலாசா. எல்லாரும் கோம்பக்காட்டுக்கு வந்துடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எப்பயும் உங்க கூடவே இருப்பேன். தைரியமா இருங்க.